எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் பார்க்க போகிறது பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற சார். ஆக்சுவலாக பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன? பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் எ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் என்ன ஆக்டிவிட்டி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் தேவை அப்படின்னா, மானிட்டர், மவுஸு, கீபோர்டு, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரா மெட்டீரியல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு, ஒரு 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ண போகிறேன்னா, அந்த 100 கம்ப்யூட்டருக்கு தேவையான ரா மெட்டீரியல் மாத்திரம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஹாலில் வச்சு 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ணுவீங்க. தயார் பண்ணி ஃபினிஷ்டு கோட்ஸாக அனுப்புவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல்லாம் இருக்கும். மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறம் ரா மெட்டீரியல் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், நீங்கள் தயார் பண்ணினா ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ இதில் ஒரு 2-3 ஆக்டிவிட்டி பண்ணுறோம். மொதல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரா மெட்டீரியலை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக மாத்துறத டேலியில் எப்படி கொண்டு வர்றது, ஹவு டு கன்வெர்ட் த ரா மெட்டீரியல் இன் டு ஃபினிஷ்டு குட்ஸ், அந்த ப்ராசஸை டேலியில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, இது ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது, காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளவுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு ப்ராடக்டை நான் சேல் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு காஸ்ட்டு பர் யூனிட் தெரிஞ்சால் தான் எனக்கு சேல் பண்ண முடியும். வாங்கினது என்ன ரெட்டுன்னு தெரிஞ்சால் தான் என்ன ரெட்டுக்கு விற்கலாங்கிறத நான் முடிவு பண்ண முடியும். வாங்கிறது என்ன ரெட்டுன்னு எனக்கு தெரியலன்னா, என்ன ரெட்டுக்கு விற்கிறது எப்படி விற்க முடியும், திருடின் வந்தால் தான் என்ன ரெட்டுக்குன்னு தெரியாமல் போயிடும். காசு கொடுத்து வாங்கினா என்ன ரெட்டுக்கு வாங்கியிருக்கோங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். அப்போ ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு அடக்கம் எவ்வளோ வருது. மேனுஃபேக்சரிங்னா ரா மெட்டீரியல் காசு மாத்திரம் கிடையாது, ரா மெட்டீரியலாக தூக்கிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருப்போம், ஃப்ரைட்டு, ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, கொண்டு வந்து ஒரு ரூமில் போட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் போட்டு அசம்பிள் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்போம், லேபர் கொடுத்துருப்போம், பேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். இது எல்லாம் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மேலே ஏற்றணும். காஸ்ட்டு பர் யூனிட் ஃபைனலாக காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும்னா காஸ்ட்டு பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டு அப்படின்னா என்ன, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காஸ்ட்டு அப்படின்னா இட் ஈஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். It should be expressly in the manufacturing point of view and not from the trader point of view. So now we are in the manufacturing point of view. Now we are going to accounting the manufacturing point of view. Tally le eppadi account pandrom. Sum paarenga. Sumo Incorporation gara company involved in assembling cycle. Provide the following information relating to product required to அசம்பிள் ஒன் சைக்கிள். ஆக்சுவலாக சிமோ இன்கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அசம்பிள் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல், என்னென்ன வேணும், எவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிள் தயார் பண்ணணும்னா ஒரு ஃப்ரேம் வேணும், ஒரு ஹேண்டில் பார் வேணும். இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ சைக்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹீரோ சைக்கிள் அதனுடைய இமேஜ் எப்படி இருக்கு, ஹீரோ சைக்கிள் இந்த காலத்து சைக்கிள்லாம் இப்படி தான் இருக்கு. ஓல்டு டைப் சைக்கிள்ஸ் பார்ப்போம். ஹீரோ சைக்கிள் ஓல்டு ஓல்டு மாடல், இதுதான் வந்து பழைய காலத்து சைக்கிள். ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, இது வந்து ஃப்ரேமு, இதுக்கு பேர் ஹேண்டில் பாரு வித் பிரேக்கு, ஒரு சைக்கிளுக்கு ஒரு சீட்டு, ஒரு கேரியரு, ஒரு ஃப்ரேமு, ஒரு செயினு, ஒரு செயின் கார்டு, ரெண்டு வீலு,
ரெண்டு மட்காடு, ரெண்டு வீலு, வீலுக்கு மேலே டயரு, டயருக்குள்ளே டியூபு, ரெண்டு பெடலு, ஒரு செயின், செயின் கார்டு, ஸ்டாண்டு, இதெல்லாம் சேர்ந்தால் தான் என்னது ஒரு சைக்கிள். ரா மெட்டீரியல் அப்படியே கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சைக்கிளாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதை எப்படி டேலியில் அக்கௌண்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும், ஜிஎஸ்டி இல்லாமல் பார்ப்போம். இந்த சம்மில், இந்த சம்மில் ஜிஎஸ்டி இல்லாமல் பார்ப்போம். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸ் எனபிள் பண்ணு, ஜிஎஸ்டி வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். மூணாவது ஸ்டெப்பு கிரியேட்டு ஸ்டாக் குரூப். நாலாவது ஸ்டெப்பு கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அஞ்சாவது ஸ்டெப்பு கிரியேட் ஸ்டாக் ஐட்டம். ஆறாவது ஸ்டெப்பு கிரியேட் ஃபினிஷ்டு குட்ஸ். ஏழாவது ஸ்டெப்பு கிரியேட் மேனுஃபேக்சரிங் ஜேவி. எட்டாவது ஸ்டெப்பு ஆல்டர் பர்ச்சேஸ் வவுச்சர் டைப். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப். ஒன்பதாவது ஸ்டெப்பு பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி. பத்தாவது ஸ்டெப்பு பாஸ் மேனுஃபேக்சரிங் ஜேவி. பதினொன்றாவது ஸ்டெப்பு யூ ஸ்டாக் சம்மரி அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்து போய் வேறு எதாவது வந்தால் பார்த்துருவாங்க. முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேலியில் போய்ட்டு முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். டேலியில் போய்ட்டு ஃபஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். டேலிக்கு போகிறோம். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணால் ஆல்ட்கேஹெச் என்டர். கிரியேட் கம்பெனி, அப்பேரோ யூஸ் பண்ணி செலக்ட் ஃப்ரம் டிரைவு. அதில் டி ட்ரைவ், டி ட்ரைவில் 96th batch. கம்பெனி பேர் என்ன? சுமோ இன்கார்பரேஷன். ஃபினான்ஷியல் இயர் 2023. இங்கே வரும்போது அதை எடுத்துருவோம். அட்ரஸ் போட்டுக்கோ, தென்பாக்கு பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு சேத்பட்டு சென்னை 600,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 600,000. டெலிஃபோன் 044-2836-1563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஃபினான்சியல் போட்டு என்டர், என்டர் போட்டு சேவ் பண்ணிக்கோ. மொதாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிலிபைஸ் என்ன போய் பண்ணுங்கள். இன்டகிரேட் இருக்கட்டும், ஜிஎஸ்டி நோ கொடுங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு ஓடும், ரெண்டு ஸ்டெப் ஓடும். எக்ஸலில் அப்படியே ஓகே பண்ணிட்டு வரணும். முதல் ஸ்டெப்பு ஓவர், ரெண்டாவது ஸ்டெப்பு ஓடும். மூணாவது ஸ்டெப்பு ரா மெட்டீரியல் ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணும். கேபி ஆஃப் டாலி கிரியேட்டில் போய்ட்டு ஸ்டாக், அங்கே போய்ட்டு ரெண்டு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு குரூப்பு, இன்னொன்று ஃபினிஷ் குட்ஸ் அப்படின்னு. இங்கே வந்து ஓகே பண்ணும். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், கேபிஆர் ஃபேமிலியில் யூனிட்டில் போய்ட்டு நம்பர்ஸ், இங்கே அதனுடைய ஃபுல் ஃபார்ம் நம்பர்ஸ் போட்டு என்ட்ரி கொடுங்க கேபிஆர் ஃபேமிலி. ஓகே, அடுத்தது ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஐட்டம். இந்த ஐட்டம்லாம் கிரியேட் பண்ணுவோம், ஃப்ரேம், ஹேண்டில் பார் அப்படியே வந்து சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டமில் ஃப்ரேம் 101. இது எதாவது ரா மெட்டீரியல் கீழே வரும், கேட்டகரி வேண்டாம். எஃப்டர் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாக் கேட்டகரி நோ கொடுத்துட்டா கேட்காதுங்க. ரா மெட்டீரியல், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நாட் அப்ளிகபிள் சார், நம்பர்ஸு அடிஷ்னல் வேண்டாம் நமக்கு, ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டி கேட்காது நமக்கு. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸு 750 ரூபா, அப்போ செல்லிங் ப்ரைஸும் ஒரு 25% ஆட் பண்ணிக்கோ. எப்படி ஆட் பண்ணலாம், 750 × 125% போட்டிங்கன்னா 937 ரூபா 50 பைசா வருது, 940 ரூபான்னு இருக்கும். ஓப்பனிங் குவான்டிட்டி கிடையாது. அதே மாதிரி எல்லா ஐட்டமும் க்ரியேட் பண்ணுவோம். ஹேண்டில் பார் 102 அண்டர் ரா மெட்டீரியல், நம்பர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ், எவ்வளவு 120 ரூபா, 120 ரூபா இன்ட்டு 125 × 125% 156 ரூபா 160 ரூபா கண்ட்ரோல். ஹேண்டில் பார்க்கு அப்புறம் பெடல் 103 இது ரா மெட்டீரியல், நம்பர்ஸ் எஸ், எவ்வளோ போட்டிருக்காங்க 55 ரூபா போட்டுருவாங்க, அப்போ 65 ரூபா நிற்போம், ஒரு 10 ரூபா சேர்த்து போட்டுருவோம். அடுத்தது சீட்டு 104 அண்டர் ரா மெட்டீரியல், செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ், எவ்வளவு 60 ரூபா, 60 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபாய்க்கு விற்கிறதா வச்சுக்கோங்க, 10 ரூபா மார்ஜின் போதும். செயின் வந்து 55 ரூபா, செயின் எத்தனாவது ஐட்டம், 6வது ஐட்டம், 106 ரா மெட்டீரியல் எஸ். கொடுத்து இது வந்து என்ன 55 ரூபாயா, 55, இப்போ 65 ரூபா போட்டுக்கோ, நாமளாக போடுறது தான். செயின் கார்டு 25 ரூபா, செயின் கார்டு 6வது நம்பர் இல்லை 7வது நம்பர். ரா மெட்டீரியல் எஸ் போடுங்க, எஸ் போட்டு 25 ரூபா, 35 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வென்டரியாக கிரியேட் பண்ணணும். வீல் 108 போட்டு பார்ப்போம், இருக்கு 108. இந்த நம்பர் ஏதாவது யாராவது சொல்லிட்டு வாங்கல வரிசையாக. வீல் வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா ஒன்று, 120 × 125% 150 ரூபா கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல். டயர் 80 ரூபா, 108 இல்லை 180. ரா மெட்டீரியல் நம்பர்ஸ், டயர் வந்து 80 ரூபாய்க்கு வாங்குறோம், 100 ரூபாய்க்கு விற்கிறோம் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல். டியூப் 60 ரூபாய்க்கு வாங்குறோம், 110 ரா மெட்டீரியல் எஸ், எவ்வளோ வாங்குறோம், 60 ரூபாய்க்கு வாங்குறோமா, 60 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபாய்க்கு விடுவோம். அடுத்தது பெல், வெரி குட். இந்த மாதிரி யாரும் சொன்னால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும், நானே சொல்லிகிட்டு இருக்கேன். 25 ரூபா, 25 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபாய்க்கு விற்கிறேன், மேலே 10 ரூபா வச்சுருக்கிறேன் அவ்வளோதான். கேரியர் 112 ரா மெட்டீரியல் எஸ், 65 ரூபா, அப்போ 75 ரூபான்னு விற்கலாம், 80 ரூபாய்க்கு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல். ஓகே சார், இப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம், சைக்கிள் டயர் பண்ணோம். அப்போ சுமோ சைக்கிள், சைக்கிளுக்கு பேர் என்னன்னா சுமோ சைக்கிள். இதுக்கு வந்து பார்ட் நம்பர் 201 வச்சுக்கோம், இதுக்கு வந்து 201 வச்சுக்கோம். எது கீழே வரும், ஃபினிஷ்ட் குட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். யூனிட் ஆஃப் மெஷர் என்ன, நம்பர்ஸ். இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்க, F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் காம்போனன்ட் லிஸ்ட்டு இன் ஸ்டாக் ஐட்டம். இது வந்து இப்போ வந்து எஸ் கொடுக்கணும், முதல்ல எஸ் கொடுத்தா இது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணேன். இப்போ நம்ம எஸ் கொடுக்குறோம், எஸ் கொடுத்தா இப்போ ஏ அளவு காம்போனன்ட் லிஸ்ட் வந்து எஸ் கேட்கும்,
அதாவது என்னென்னா இந்த சைக்கிள் இருக்குல்ல, இந்த சைக்கிள் வந்து எதெல்லாம் சேர்ந்தால் ஒரு சைக்கிள், இந்த லிஸ்ட்டில் காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் சேர்ந்தால் ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம கேஸ் பண்ணி இருக்காங்க. எஸ், இந்த இடத்துல என்ன பண்ணோம், எஸ் கொடுத்தா இது ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல அதுக்கு ஒரு பேர் கொடுங்க, சைக்கிள் மேனுஃபேக்சரிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா சைக்கிள் மேனுஃபேக்சரிங். யூனிட் ஆஃப் மெஷர் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், பட் ஒன்று கொடுங்க போதும், அப்புறம் பார்க்கலாம் காம்பு வேணும் ஒன்று கூடிய போதும். எதில் எவ்வளோ பேர் இப்போ ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, ஒரு சைக்கிள்னால் எதெல்லாம் சேர்ந்தால் ஒரு சைக்கிள் நான் அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள்னால் எதெல்லாம் சேர்ந்தால் சைக்கிள், ஃப்ரேமு, ஹேண்டில் பாரு, வீலு, பெடலு, செயின், செயின் காரு, சீட்டு, கேரியர், ஸ்டாண்டு, இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு சைக்கிள். அப்போ ஒரு சைக்கிள்னா என்ன நம்பர் சொல்லுவோம், ஃப்ரேம், பார்ட் நம்பர் போட்டிங்கன்னா 101, 102 போட்டால் போதும், ஒன்று பெடல் ரெண்டு நம்பர் அது போட்டாரு பெடல். ஒன் நாட் ஃபோர் சீட்டு ஒரு சீட்டு, 105 காணும், 106 செயின் ஒரு செயின் தான், 107 ஒரு செயின் கார்டு, 108 ஒன்று, 8-2 கொடுங்க, 8-2 கொடுங்க சார். ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் ஓவர், ஃபினிஷ்டு கூட்ஸு சைக்கிள் தயார் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணுவோம். நெட்டில் கிரியேட் மேனுஃபேக்சரிங் ஜேவி கிடையாது, கிரியேட் மேனுஃபேக்சரிங் ஜேவி வவுச்சர் டைப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் மேனுஃபேக்சரிங் ஜேவிக்கு ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணுவோம், இதுதான் கரெக்டான ஆன்சர். கேட் பி ஆஃப் டாலி கிரியேட்டு வவுச்சர் டைப் எதுக்காக இது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன, நம்ம இங்கே எதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ஜெர்னல் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஸ்டாக் ஜெர்னல். மெத்தட் ஆஃப் நம்பரிங், மெத்தட் ஆஃப் நம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்க, ரீடைன் ஒரிஜினல் நவுச்சர் நம்பர் எஸ், அலோ ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ் கொடுங்க, யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ், இந்த இடம் முக்கியம், யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ், இந்த மூணும் வந்து எஸ் கொடுக்கணும். எதெல்லாம் கொடுக்கணும், அலோ ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ், யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ். நேம் ஆஃப் த கிளாஸ்லாம் கிடையாது, ஆர்டர் பண்ணுங்க. அடுத்தது ஆல்டர் பர்ச்சேஸ் வவுச்சர் டைப், பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் போயிட்டு ஆர்டர் பண்ணுங்க, கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப், அதெல்லாம் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பில் என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அலோ ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ், அங்கே போட்டது தான். ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ், அடுத்தது ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ் கொடுத்தீங்களா, வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நேம் ஆஃப் த கிளாஸ்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மாத்திரம் எஸ் கொடுக்கணும். முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் கட்டி F9, இந்த மாதிரி உங்களுக்கு நேம் ஆஃப் ஐட்டம் குவான்டிட்டி ரேட் வரணும். அப்படி வரலன்னா கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு ஐட்டம் இன் வாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும், அப்போ தான் வரும். ஸோ 1ஆம் தேதியே நம்ம பர்ச்சேஸ் சென்டர் போடுறோம், இன்வாய்ஸ் நம்பர் 52, யாருக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்ன பண்றோம், யாருக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம்,
கிரியேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சண்டை கிரெடிட் ஆகியிருக்கிறேன், சுமோ சைக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வந்து நமக்கு சண்டை கிரெடிட் ஆர் அப்படின்னு வச்சுக்கோம், 30 நாள் கடன் கொடுக்குறோம், இவன்ட்டு வாங்கி தான் நம்ம சுமோ சைக்கிள். அடுத்தது பர்ச்சேஸ்க்கு ஒரு லெட்ஜர் முதல்லையே போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பரவாயில்ல, பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இந்த திறங்களை சொல்லி பர்ச்சேஸ் கண்ட்ரோல். இங்கே என்னென்ன ஐட்டம் பர்ச்சேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வரிசை எல்லா ஐட்டத்தையும் போட்டு காட்டுற மாதிரி 101 ஒரு குவான்டி, 102 ஒரு குவான்டி, 103 103 ஒரு நம்பர், 104 ஒரு நம்பர். சரி, இது வந்து பெடல் வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பர். எல்லாத்தையும் 100 100 நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ஒன்று போட்டு வந்தேன், சாரி. பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னா 110 போடணும். நானும் மறந்தாப்பில் ஒன்று போட்டு வந்துட்டேன். தற்போது 100 சைக்கிள் தயார் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவேன், 1 வாங்குவேன் இல்லை 100 வாங்குவியா? 100 வாங்கினா ஏதாவது ஒன்று டேமேஜ்னா என்ன பண்ணுவேன், ப்ராசஸ் வந்து நின்று போடும். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸு நின்றுடும். அதனால் என்ன பண்ணணும் நீங்கள், அதனால் எல்லாத்துலேயும் ஒரு 10 10 சேர்த்து வாங்கிக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு 10 10 சேர்த்து வாங்கிக்கணும். இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் என்ட்ரி ஃப்ரேமில் 110, ஹேண்டில் பார் 110, பெடல் வந்து ஒரு சைக்கிளுக்கு 2 அப்போ 220, சீட்டு ஒரு சைக்கிளுக்கு 1 110, செயின் 110, செயின் கார்டு ஒரு 110, வீலு 220, டயர் 220, டயர் போட்டோம், டியூபு டயர் என்ன ஒன்றாட்டு போட்டோம், டியூபு 220, 110 111, பெல்லு 110, 112, கேரியர் 110. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் இருக்குல்ல, ஒரு சில ஐட்டம் மேகலா என்ன டவுட்டு சொல்லுங்க, மேகலா என்ன டவுட், ஒரு சில ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு அடிஷ்னலாக ஏற்றுக்கூடிய இறக்கூடிய இருக்கும், அதையும் வந்து என்ன பண்ணணும், ரா மெட்டீரியல் காசுலாம் வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நானும் என் ஒய்ஃபும் ஏசி வாங்கிட்டோம், ஏசியோட ரேட்டு 35000, அந்த 35000த்தோடு முடிஞ்சிச்சுன்னா கிடையாது, ஏசி 35000, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் ஒரு 2000, 37000, அதுக்கப்புறம் அதை வெளியில் வைக்கிற ஸ்டாண்டு ஒரு 3000 ரூபா, 40000 ரூபா, அவனுக்கு லேபர் லஞ்சம் ஒரு 500 ரூபா, இப்படி எனக்கு 41000 42000 ஆயிடுச்சு, அது கொண்டு வர ஒரு 1000 ரூபா இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்ல தான் ஆட் ஆகும், வந்து டோட்டல் காஸ்ட்ல இந்த ஆட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் டோட்டல் காஸ்ட்ல என்ன பண்ணுவோம், அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் புதுசாக வந்து டிரான்ஸ்போர்ட் பெய்டு அல்லது ஃப்ரைட் பெய்டுன்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, எஃப்ஆர்இ ஃப்ரைட் பெய்டு, அண்டர் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்வென்ட்ரி வேல்யூஸ் வேண்டாம், எவ்வளவு ஒரு 10000 ரூபாய். அப்போ இந்த 10000ங்கிறது ஃப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை ஜாமானையும் கொண்டு வரதுக்காக, அப்போ ப்ரிப்போர்ஷனேட்டாக இந்த 10000த்தில் சீட்டு கொண்டு வர எவ்வளவு, செயினுக்கு எவ்வளவு,
செயின் கார்டுக்கு எவ்வளோன்னு தனித்தனியாக தெரியும். அதான் இப்போ அந்த மாதிரி தெரியுதான்னு பாருங்கள், கேட்வி ஆஃப் டைலில் போய்ட்டு ஸ்டாக் சம்மரில் போய் பாருங்கள், தெரியுதான்னா தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 10,000 ரூபாய் இருக்குல்ல, இது வந்து என்ட்ரி ஆயிருக்கு, ஆனால் நமக்கு தெரியல. எதனால் தெரியல இப்போ பார்ப்போம் ஒரு நிமிஷம் இருக்கு. எதனால் தெரியல, முதல்ல வந்து குரூப்பில் போவோம், குரூப்பில் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் மெத்தட் டு அலோகேட் வந்து நாட் அப்படின்னு கொடுத்துருவோம், அப்ராப்ரியேட் பை வேல்யூன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் டு அலோகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் பை வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் அந்த வவுச்சரை வந்து ஒரு வாட்டி எடிட் பண்ணணும், இந்த மாதிரி எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டாக் சம்மரில் போய் பார்ப்போம் ஏறி இருக்காங்க, அப்பயும் ஏறலாம் பார்ப்போம் என்ன என்ன பண்ணுவோம். ஏற வைக்கணும், ஏன் ஏறல, ஆல்டரில் போவோம், லெட்ஜரில் ஃப்ரைட் பெய்டு இருக்கு இல்லையா அதை எது கீழே போட்டுருவோம், அண்டர் வந்து டைரக்ட் இன்கம் கீழே போட்டுருவோம், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும், அதனால் வரல எக்ஸ்பென்ஸ் டைரக்ட். இப்போ போயிட்டு அந்த வவுச்சரை போய் ஸ்டாக் சம்மரியில் போய் பார்த்தோம்னா இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், திரும்பவும் ஒரு வாட்டி எடிட் பண்ணி சேவ் பண்ணோம், இந்த மாதிரி எடிட் பண்ணி சேவ் பண்ணோம், அப்போ தான் வந்து அந்த ஃப்ரைட்டு காசு ப்ரொபோர்ஷனேட்டாக உனக்கு உட்காரும். இப்போ போய் பாருங்கள் உட்காந்துருக்கானு, உட்காந்துச்சு 25 ரூபா இருந்த பில்லு 26 ரூபா 36 பைசா ஆயிருக்கு, அதே மாதிரி 65 ரூபா இருந்தது 68 ரூபா 49 பைசா ஆயிருக்கு. அப்போ இந்த 10,000 அடிஷ்னலாக ஆட் ஆயிடுச்சா இல்லையா, ஆட் ஆயிடுச்சா இல்லையா, ரா மெட்டீரியல் காஸ்ட்டோட ஆட் ஆயிடுச்சு. அப்போ தான் உனக்கு ஒரிஜினலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு கண்டுபிடிக்கும். பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி ஓகே, பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஜேவி போடணும். பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணியாச்சு, சரக்கு வந்துடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் ஜேவி போடணும். மேனுஃபேக்சரிங் ஜேவிக்கு கேட்வி ஆஃப் டாலி போயிடணும், கேட்வி ஆஃப் டாலி போயிட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் பி, கேட்வி ஆஃப் டாலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் பி, அதில் இங்கே பாருங்கள் F10 அதர் வவுச்சர் அப்படின்னு இருக்கு, அந்த F10 அதர் வவுச்சரை போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இங்கே மேனுஃபேக்சரிங் ஜேவி நீங்கள் க்ரியேட் பண்ண வவுச்சர் டைப்பில் காட்டும், அதை வந்து செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணால் கேட்வி ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் பி, F10ல போய்ட்டு மேனுஃபேக்சரிங் ஜேவி, இதில் நேம் ஆஃப் த ப்ராடக்ட், நேம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறேன், இந்த ரா மெட்டீரியல்லாம் குறைச்சி ஃபினிஷ்டு பார்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன், சுமோ சைக்கிள்னு ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண இல்லையா, அந்த சைக்கிள் நீ செலக்ட் பண்ண, இந்த இடத்துல சைக்கிள் அப்படின்னு காட்டினா சுமோ சைக்கிள் அப்படின்னு காட்டியிருப்பாங்க, சுமோ சைக்கிள். இந்த சுமோ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீ காம்போனன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், சைக்கிள் மேனுஃபேக்சரில் ஒரு சைக்கிளில் எதெல்லாம் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது வீல் வந்து 2 நம்பர், டயர் டயர் வந்து 2 நம்பர், டியூபு 2 நம்பர், வேற இன்னும் என்ன கொடுக்கல, பெல்லு 1 நம்பர், கேரியர் 1 நம்பர், இதெல்லாம் சேர்ந்தது தான் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே சுமோ சைக்கிளில் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் 100 யூனிட் அப்படின்னு போட்டோம்னா 100 யூனிட் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் காசு வந்துடும், 100 யூனிட் போட்டோம்னா அந்த 100 யூனிட் தயார் பண்ணுற ரா மெட்டீரியல் காசு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு பேர் என்ன, கோ ப்ராடக்ட்டு பை ப்ராடக்ட்டு ஸ்கிராப்ன்றது. இப்போ கோ ப்ராடக்ட்டு பை ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா, நெல்லை நம்ம என்ன பண்ணுவோம், நெல்லை வந்து அரைக்கிறதுக்கு மில்லில் கொடுப்போம், நெல்லை அரைச்சி என்ன ஆகும், அரிசி தனியாகவும் உமி தனியாகவும் வரும், தவிடு தனியாகவும். அப்போ அந்த அரிசி இருக்குது பார்த்தியா, அது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அது கூட வந்துருக்கிற தவிடு இருக்குது பார்த்தியா, அது வந்து
வைப்பவன். நிலக்கடலை அல்லது தேங்காயை வாங்கிட்டு வந்து செக்குல போட்டு ஆட்டுவோம். ஆட்டும் போது கல்லெண்ணையோ நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ வரும். அது மெயின் ப்ராடக்ட். அது கூட புண்ணாக்கு வரும் பார், அந்த புண்ணாக்கு பை ப்ராடக்ட். அந்த மாதிரி பெட்ரோலியம் இருக்கு. பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் இருந்து தயார் பண்றோம். க்ரூட் ஆயில் இருந்து பெட்ரோலியம், அதுல முதல்ல ஒயிட் பெட்ரோலை பிரிச்சிருக்கோம். அது மெயின் ப்ராடக்ட். அதுலேருந்து நாம் வண்டிக்கு யூஸ் பண்ணுற டூ வீலர் காருக்கு போடுற பெட்ரோல் டீசல், அது வந்து கோ ப்ராடக்ட். கோ ப்ராடக்ட்னா மெயின் ப்ராடக்ட் ஈக்குவலாக இருக்கும், பட் இட் இஸ் நாட் ஏ மெயின் ப்ராடக்ட், கோ ப்ராடக்ட். பை ப்ராடக்ட், முதல்ல ஒயிட் பெட்ரோல் எடுத்து ஏரோப்ளேன் கொடுத்துருவோம். நார்மல் பெட்ரோல் எடுத்து காருக்கு டூ வீலர் கொடுப்போம். கனரக வாகனங்களுக்கு கொடுப்போம், ஜேசிபி புல்டோசர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செய்ய, அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு அடிஷ்னலாக என்னென்ன காஸ்ட் இருக்கு. ஃப்ரைட் பெய்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட வர்றது. ஆனால் நம்மள்ட்ட வந்ததுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம ஆளை வச்சு அசம்பிள் பண்ணுவோம். ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு சைக்கிளுக்கு ஓவர் ஆயில் பண்ணவே இப்போ 500 ரூபா கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சைக்கிளை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி தரதுன்னா சாதாரண வேலை கிடையாது, அது நம்ம வேலையும் கிடையாது, அது அவங்க தான் செய்யணும். ஸோ அதுக்கு ஒரு 500 ரூபா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஆர்டிசி போட்டு என்ன பண்ணணும், லேபர் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும். லேபர் சார்ஜஸ் ஒரு சைக்கிளுக்கு 500 ரூபா, அப்போ 100 சைக்கிள் தயார் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணால் கால்குலேட்டர் பண்ணல் இப்படி ஓப்பன் ஆகும். 100 சைக்கிள் × 500 போட்டோம்னா 50,000 ரூபா. 50,000 ரூபா இங்கே வந்து காசு ஏறிட்டே இருக்கும். அடுத்தது இன்னொன்று, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்டர் இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம டைரக்டாக கொடுத்துருக்கோம். 2% போடுங்க. அந்த 2%ங்கிறது இங்கேருந்து கால்குலேட் ஆகுது. இங்கேருந்து அது கால்குலேட் ஆகுது. ஒரு சைக்கிள் தயார் பண்றதுக்கு என்ன காஸ்ட் அப்படின்னு, அப்ப மிச்சம் இருக்கிற ரா மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே வந்து மிஸ்டேக்கை காட்டுறது என்ன காரணம், இந்த பெல்லு கேரியர்லாம் இங்கே கொடுக்கல, நம்ம இன்னும் அதில் வரல, அதனால் அப்படி காட்டு. இந்த ஐட்டமில் நம்ம ஒழுங்காக கொடுக்கல, கான்ஃபிகரேஷன் ஆல்டரில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டமில் போய்ட்டு சைக்கிளில் பில்லாக் மெட்டீரியலில் கரெக்டாக கொடுக்கணும். ஃப்ரேம் 1 நம்பர், ஹேண்டில் 1 நம்பர், பெடல் 2, சீட்டு 1, செயின் 1, செயின் கார்டு 1, 2 வீலு, 2 டயரு, 2 டியூபு, 1 பெல்லு, 1 கேரியர், ரைட் ஓகே. அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் என்ட்ரி என்ன போட்டிருக்கோம், பெடல் 220, வீலு டயரு டியூபு இதெல்லாம் 220 போட்டிருக்கோம். ரைட்டாக தான் போட்டிருக்கோம். மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறது எப்படி போட்டிருக்கோம், பெடல் 200, வீல் ஏன் 200 போட்டிருக்கோம், வீல் 200 வரணும், ஏன் 100 போட்டிருக்கோம். நம்ம 200 மாற்றிட்டோம்ல, டயர் டியூப்லாம் போடவே இல்லை. டயரு டியூபு அது பிக்கப் ஆகலன்னு நினைக்கிறேன். டயரு டியூபு வீலு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காசு வந்துடுச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி என்டையர் காசு சிலது அது பிக்கப் ஆகலை லைட்டாக. இபி சார்ஜஸ் போட்டோன்னா 2,160 ரூபா வந்துடுச்சு.
இப்போ போய் ஸ்டாக் சம்மரியில் போய் பாருங்க, ஆர்டிஎஃப் இன்னும் பெல்லு குறையில, கேரியர் குறையில, பார்ப்போம் வீல் குறையில, பைக் எல்லாம் குறைஞ்சிச்சு. சரி இருக்கட்டும் போகலாம். சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 வந்துருச்சு சும்மா சைக்கிள். இந்த ரா மெட்டீரியல்லேருந்து சைக்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. காஸ்ட் எவ்வளோ 2,500 ஆகுது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கலாம்னா இங்கே 2,500 அப்படிலாம் 3,000 அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் ஜேவி ஓகே, யூ அதர் ரிப்போர்ட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஃபினிஷ் குட்ஸ் தயார் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக தயார் பண்ணணும். நான் ஒன்று ரெண்டு விட்டுட்டேன், கொஞ்சம் டயர்னஸ்ல விட்டுட்டேன். பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது கரெக்டாக கால்குலேட் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். அந்த ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுங்கள், பண்ணி முடிங்க. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி.